அனைவருக்கும் வணக்கம். நான் சோலை ஆறுமுகம், உதவி இயக்குனர். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்ப ரெண்டு நாளா நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, 800 அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. சரி, அது ஒரு படம் தானே, அவர் ஒரு நடிகர் தானே, நடிச்சுட்டு போட்டுமே, ஏன் வந்து நிறைய எதிர்ப்பலைகள் ஏன் வருது அப்படின்னா, அதோடைய காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து விஜய் சேதுபதி யார் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் தன்னை வந்து ஒரு நடிகராக நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் முறையா போராடிட்டு இருந்தாரு. வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது, கிடைச்ச கதாபாத்திரங்கள்ல ரொம்ப திறமையா நடிச்சாரு. அதற்காக அவர் வந்து ஒரு சினிமாவில, தமிழ் சினிமாவில ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவா அவர் திகழ்ந்துட்டு வர்றாரு. மக்கள் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம், அதற்கான தகுதியான நடிகரும் கூட. ஓகே, இதுதான் அவருடைய வரலாறு. சரி, அந்த 800 அப்படிங்கிற படம் என்ன, அதோட கதை அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் அந்த 800 அப்படிங்கிற ஒரு படத்தோட கதை. சரி, ஓகே. முத்தையா முரளிதரன் யார் அப்படின்னா, இலங்கையை சேர்ந்த ஒருத்தர். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து ஒரு கிரிக்கெட்டரா வந்து நம்மளோட லட்சியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த நாட்டுடைய இலங்கை டீம்ல வந்து அவர் சேர்ந்து, அவர் வந்து உலகத்தில் இருக்க முக்கியமான பேட்ஸ்மேன்களை வந்து அவுட் ஆக்கி திணற வைத்து 800 விக்கெட் எடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை புரிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சாதிச்சவருடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றை தமிழ் சினிமாவில தமிழ் மக்களுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 800 திரைப்பட குழுவோட நோக்கம். சரி, இதை ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு ஜெயிச்ச ஒரு மனிதனோட வாழ்க்கை வரலாறு தானே, அது ஒரு திரைப்படமா எடுக்கிறாங்க. சரி, அதை நம்ம ஆதரிக்கலாமே, இல்லனா அதை நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கலாமே அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனா ஏன் அப்படின்னா, முத்தையா முரளிதரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்தையா முரளிதரன் வந்து ஒரு தமிழர், ஆனால் ஒரு இலங்கை அரசை ஆதரிக்கிற ஒரு இலங்கைவாதி. சென்னையில பொண்ணு எடுத்துட்டாரு, தமிழ்நாட்டுக்காரன் வந்து அவர் பொண்ணு எடுத்துட்டாருன்றதுக்காக 800 திரைப்படத்தை நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முத்தையா முரளிதரன் அவர்கள் தமிழின துரோகி. அது எதுக்காக சொல்ல வரலாம், திமுக காங்கிரஸ் போன்ற இந்த கட்சிகளுடைய தூண்டுதலின் பேர்ல இலங்கையில போர் நடந்து 1.5 லட்சம் தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்த போது, செத்த அன்று, அந்த 1.5 லட்சம் பேர் துடி விட்டு ரத்த வெள்ளத்துல இருந்த அன்னைக்கு நம்ம முத்தையா முரளிதரன் வந்து சொல்றாரு, இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாள் இனிய நாள் சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ட்ரீட் கொடுத்தார், அதாவது விருந்து வைத்தார். அப்படிப்பட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் கொத்து கொத்தாக இறந்த அந்த தினத்தை, அந்த நிகழ்வை இந்த நாள் இனிய நாள் சொன்ன ஒரு மனிதர், அவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் சினிமாவில தமிழர்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்ன நமக்கு புரியல. அது வியாபாரம், ஒரே ஒரு காரணம், வியாபார நோக்கம். முத்தையா முரளிதரனோட வாழ்க்கை வரலாறு படமா எடுத்தா அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா மாறும், லாபகரமான ஒரு வியாபாரமா மாறுங்கிற ஒரு நோக்கம் எதை தவிர, இதுல உணர்வு சார்ந்து, தமிழ் சார்ந்து, மனிதம் சார்ந்து எந்த விஷயமே கிடையாது. ஆனா நான் கேக்குறேன், மேடைக்கு மேடை நம்ம வந்து மனிதத்தை பத்தியும், உலக நியாயங்களை பத்தியும், நீதிகளை பத்தியும், நேர்மைகளை பத்தியும், அரசாங்கத்தோட செயல்பாடு இல்லைங்கிறத பத்தி நம்ம மேடைக்கு மேடை பேசிட்டு ஒரு படம் எடுத்தா அந்த படம் வியாபார ரீதியா வெற்றி பெற்றால் மட்டுமே போதும் அப்படிங்கிற நோக்கத்துல வாழ்றது வந்து, அது வந்து நீங்கள் தொழில் லாபத்தை தான் பாக்குறத தவிர, அது ஒரு பொதுநல மனிதனான ஒரு நோக்கத்துல பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு தவறா தான் நினைக்கிறேன். இன்னொரு காரணம்னா, இலங்கை தமிழர், அதாவது முத்தையா முரளிதரனோட வாழ்க்கை வரலாறு தமிழ் சினிமாவை நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறதை விட, இலங்கையில ஈழத்தமிழர்கள் நிறைய கொட்டாமல் இருந்து, திலீபன்ல இருந்து, ஐயா பிரபாகரன் அவர்கள் இருந்து நிறைய அங்க ரத்த சரித்திர கதைகள் இருக்கு. உணர்வுக்காக, உரிமைக்காக, மண்ணுக்காக, மனிதத்துக்காக போராடிட்டு இருக்க நிறைய போராளிகளுடைய கதைகள் அங்க நிறைய 1000 கதைகள், 1000000 கதைகள் கொட்டி கிடக்குது. அதுல இருந்து ஒரு கதையை எடுங்க, அந்த கதையை இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்க வந்து சொல்லுங்க, அதை உங்களை கொண்டாடுவார்கள், உங்களை கௌரவிப்பார்கள். அதை விட்டுட்டு எம் தமிழ் சமுதாயத்திற்கு துரோகியாக இருக்குன்ற முத்தையா முரளிதரனோட வாழ்க்கை வரலாறு இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு, அக்கறை என்ன இருக்கு, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வியாபாரம், சாராயம் விற்றால் எப்படி வியாபாரம் கிடைக்குமோ, எப்படி வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமோ, கஞ்சா விற்றால் எப்படி அந்த வியாபாரம் லாபமாக அமையுமோ, அதே போன்று பணத்தை மட்டுமே குறிவைத்து ஒரு தொழிலை பார்ப்பது மிக வேதனையாக இருக்கிறது. எம் தமிழ் சொந்தங்களை, என் தமிழ் சமூகத்தை இன்னமும் ஏமாற்றிக் கொண்டிருக்காதீர்கள் என்று சக உதவி இயக்குநராக